மீன் ஆம்லெட் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. தூண்டில பிடிச்ச மீன்ல பாருங்க, தூண்டில் அப்படியே இருக்கு. பாலு முள்ளு எல்லாம் போட்டுக்கேன். இதை நரிக்க அலசின மீன் மீன் எடுறா பாத்து கிடைக்கிறாம ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் எடுத்து வச்சா மட்டும் போதும், நீ எப்படி வச்சாலும் சரி. என்ன பாத்து மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். சீரகம், பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின வெங்காயம், கரு வேப்பிள்ளை, அவிச்சு உதுத்த மீனே, முனுக்கின கல்லுப்பு, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, முனுக்கின மிளகு தூள், எல்லாத்தையும்
முட்டைக்கு முனுக்கன கல்லுப்பு. மீன் முட்டை ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும். அடப்பு சூடு போதுங்கள. நாலு லட்சத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு நினைக்க நாலு தான். குழம்பு குழம்பு நல்லா ஊத்து. ஆடாடாடா ஆடாடா அம்பி அருமையான ட்ரெஸ் கொஞ்சம் குழம்பு ஊத்துக்கலாம். தலையில அவ்வளவு கறி இருக்கு தாத்தா. நல்ல முரட்டு மீனா வாங்கி ஆவியில வேக வச்சுட்டு அந்த முள்ளில்லாத சதையை எடுத்து ஆம்லெட். நம்ம நார்மலா முட்டை போட்டு ஆம்லெட் சாப்பிட்டுருப்போம். ஆனா மீன்ல உள்ள சதையை எடுத்து ஆம்லெட் போட்டது இது ஒரு வித்தியாசமா வேற லெவல் டேஸ்டா இருக்கு. மீன்ல ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கறது மீனோட மண்டை தான். அந்த மீன் தலையை வச்சு தாத்தா மண்டை குழம்பு வச்சிருக்காரு, வேற லெவல்ல இருக்கு. மண்டை குழம்புக்கு மீன் சதை ஆம்லெட்டுக்கு இன்னைக்கு ஒரு புடி அருமையான புடிய பிடிச்சாச்சு. முடிஞ்சிருச்சு மண்டை வேற லெவல். நிறைய இருக்கு. இருங்க போய் எடுத்து வரேன். உள்ள நிறைய இருக்கு, கொண்டு வரேன். சாப்பிடுங்க.